لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله لا إله إلا الله لا إله إلا الله لا أنت تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين தலைவர் உள்ளிட்ட சங்கைக்குரிய எங்களுடைய ஷேஃப்மார்கள் அதர்த்மார்கள் பெரிய பெரிய மூத்த உஸ்தாத்மார்கள்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டதில் தவழ்ந்தாவது நடந்தாவது நாங்கள் வந்துடுவோம்னு அவங்க சொல்லும் பொழுது நாங்கள் உருண்டாவது வருது தீரம் ஏன்னா எங்களுக்கு கல்வி பிச்சை போட்ட இடம் இல்லை அதனால் நாங்கள் உருண்டாவது வந்து இங்கே எப்படியாவது நின்றுதான் தீரம் திருமக்கள் மிஸ்டர் ஆர்னால் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய ஒரு பேரறிஞர் அலிகர் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருந்தவர் இந்தியா பற்றி சில கருத்துக்களை அவர் எழுதியிருக்கிறார் அதில் அவர் சொல்கிறார் நான் இந்தியாவிலே ஒரு அதிசயத்தை கண்டேன் முகலாய மன்னர்கள் 800 வருட காலம் இந்தியாவை ஆண்ட முகல் மன்னர்களுடைய அந்த மன்னர்களை எல்லாம் போய் பார்த்தேன் அவர்கள் இந்த நாட்டை ஆண்ட மன்னர்கள் ஆனால் அவர்களுடைய அந்த மன்னரைகளிலே பறவைகளின் எச்சத்தை கண்டேன் அப்படியே நான் செல்கிறேன் அஜ்மீருக்கு செல்கிறேன் அஜ்மீரில் அவர்களுடைய புனிதமான அந்த இடத்திற்கு செல்கிறேன் வாழும் பொழுது ஃபக்கீர் என்று சொல்லிக் கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் ஆனால் அங்கே செல்லக்கூடிய மக்கள் எல்லாம் சுல்தான் ஹிந்து என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்திய திருநாட்டினுடைய மன்னர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அருமையான பெருமக்களே அல்லாஹ் காரணம் சொல்வான் விலக்கி சொல்வதற்கான நேரம் இல்லை அதில் சொன்ன நேரத்தோட முந்தையே நான் முடிச்சிருவேன் சார் பெருமக்களே அதே போல்தான் உஸ்தாது அசாத்திதா பஹரு சரியத்தி தரீகா ஷம்சுல் உலமா தென்னாட்டின் பேரொளி அவர்கள் 1857 இந்த தீனியான ஸ்தாபனத்தை வாக்கியாத்து சாலிகாத்தை உருவாக்கினார் என்று சொன்னால் அருமையான பெருமக்களே பல ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான ஆலிம் பெருமக்களை உருவாக்கிக் கொண்டே இருந்தார்கள் உருவாக்கிக் கொண்டே இருக்கிறார்கள் அதற்கெல்லாம் அடித்தளமாக அவர்கள் இருக்கிறார்கள் அதனால்தான் இன்று பலரோடு 150 வருடங்கள் கழிந்ததற்கு பின்னாலும் என்று அந்த பெருமக்கள் நினைவு கூறப்படுகிறார்கள் நான் இந்த கூட்டத்தின் வழியாக ஒரே ஒரு கோரிக்கையை ஆட்சி வந்த குழுவுக்கு பணிவுடன் நான் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் சங்கைக்குரிய ஆலா ஹதரத் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தது 1335 இப்பொழுது 1435 நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் 2 வருடங்களிலே சங்கைக்குரிய ஆலா ஹதரத்தினுடைய 100வது விழா வருகிறது மூடப்பட்ட கோட்டையாக இருந்த வாக்கியால் திறக்கப்பட்டிருக்கிறது அண்ணல் லாலா ஹசரத் அவர்களை பற்றி வேறூர் மாத்திரமல்ல துன்யாவெல்லாம் தெரிய வேண்டும் சங்கைக்குரிய ஆட்சிமன்ற குழுவினுடைய பொறுப்பாளர்களே சங்கைக்குரிய உஸ்தாதுமார்களே ஷம்சுல் உலமா லாலா ஹசரத் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாநாட்டை அவர்கள் பேராளர்களுடைய 100வது விழாவிலே நீங்கள் நடத்த வேண்டும் என்று பணிவோடு உங்கள் சார்பாக நான் அந்த கோரிக்கையை வைக்கிறேன் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நீங்கள் ஒரு தடவை அல்லாஹு அக்பர் சொல்லுங்கள் கூலு தக்பீர் அருமையான பெருமக்களே என்னுடைய குருநாதர் ஆனந்தி பாபா ஹசரத் அவர்கள் சொல்வார்கள் பாக்கியாத்திற்குள்ளே ஒரு மனிதன் நுழைந்தால் கல்வியினுடைய தேட்டத்தை கொண்டு யார் உள்ளே நுழைகிறார்களோ ரப்பே அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே நீ
ஒரு திறமையை கொடுத்தாக வேண்டும் என்று அண்ணன் நாயகத் அவர்கள் புனிதமான ஹரணில் நின்று அவர்கள் துவா செய்திருக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்வார்கள். இந்த தமிழகத்தினுடைய தலைநகராக சென்னை பற்றிலும் இருந்தாலும் சமயத்தின் தலைநகரமாக தமிழகத்திற்கு மாத்திரமல்ல உலகத்தின் அத்தனை பகுதிக்கும் சமயத்தின் மாற்றத்தின் தலைநகரமாக அது வேறொருக்கிறது என்று சொன்னால் அது மிகையான ஒரு வார்த்தை. அருமையான பெருமக்களே, இந்த பாக்கியாக்கு தந்த சன்மானங்கள் கொஞ்சமா நஞ்சமா? பாக்கரி உலமாக்கள் மாத்திரமல்ல, பாக்கரி உலமாக்கள் மாத்திரமல்ல, உலகத்தில் எந்த உலமாக்களாக இருந்தாலும் பாக்கியாத்தோடு அவர்களுக்கு ஒரு தொப்பல் கொடி உறவு இருந்தே தீர வேண்டும். பெருமக்கள் ஒன்று, அவர்கள் பாக்கவிகளாக அல்லது அவருடைய உஸ்தாதுமார்கள் வாக்களிகளாக அல்லது அவருடைய உஸ்தாதுமார்கள் வாக்களிகளாக ஏதோ ஒரு வகையிலே வாக்கையாட்டோடு தொடர்பு இல்லாமல் ஒரு ஆணையும் நிச்சயமாக இருக்க முடியாது. தொப்புள் குடி உறவு இருந்தே தீர வேண்டும் பெருமக்களை. எனவேதான் தமிழகத்தில் மாத்திரமல்ல, இந்த தென்னகத்தில் எந்த ஸ்தாபனத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதற்கெல்லாம் அடித்தளமாக வாக்கையாட்டு அமைந்திருக்கிறது என்பதிலே சந்தேகமே இல்லை. வாக்கையாட்டு உருவாக்கிய ஆற்றல் மிக்க பல்முறை சார்ந்த வல்லுநர்களை உருவாக்கியது, பேச்சு ரீதியான துறையிலே பாக்கியாத்து உருவாக்கியவர்கள் என்றுதான் எனக்கு தலைப்பு. தலைப்புக்குள்ள நான் ரொம்ப போகவே இல்லை, போக மாட்டேன், என்ன நேரம் ரொம்ப கம்மி. அருமையான பெருமக்களே, நாவல் மிக்க எப்படிப்பட்ட பெருமக்களை பாக்கியா தந்தது. சுல்தான் வாயிலில் சங்கைக்குரிய கமாநிலத்தவர் அவர்கள் முதல், ஒரு பறக்கத்திற்காக பெயர்களை சொல்கிறேன், சங்கைக்குரிய பெரியவனம் சரபுத்தீன் எதிர்த்தவர்கள், சங்கைக்குரிய இடையகோட்டை சிஹாக்காலும் எதிர்த்தவர்கள், சங்கைக்குரிய பி எஸ் கே முகமது இப்ராஹிம் எதிர்த்தவர்கள், ஈசரத்தன் கமாலுதீன் எதிர்த்தவர்கள், வாலாஜி அப்துல் கரீம் எதிர்த்தவர்கள், மணிமலை மௌலானா ஹலீலுர் ரஹ்மான் எதிர்த்தவர்கள், சி அபுபக்கர் எதிர்த்தவர்கள், காயல் ஐயூர் சாலிசா அவர்கள், சங்கைக்குரிய அபுல் ஹசன் ஆலிம் அவர்கள், அப்துல் நசீர் மௌலானா அவர்கள், அதே போல சங்கைக்குரிய பெரும்பெரும் மேதைகள் என்று யாரெல்லாம் இருக்கிறார்களோ ஒவ்வொருவரை பற்றியும் ஓரிரு வார்த்தைகளாவது இந்த சபையில சொன்னாதான் பொருத்தமா இருக்கும். ஆனால் அருமையான பெருமக்களை, யாரை பற்றியும் நான் சொல்லவில்லை. சங்கைக்குரிய சுயகாடு மதர்த்த அவர்கள் பாக்கியாத்து சாலிஹாத்திலே 60 வருடகாலங்களில் கொடுத்த பெருந்தகை வந்திருக்கக்கூடியவர்கள் ஒரு தடவையாவது நீங்கள் அலாஹர்த் அவர்களை சியாரச் செய்வதை போல ரஹமத் மாலாவிற்கு சென்று அந்த பெருமகனாவுக்கு ஒரு சவால் செஞ்சு பெருமக்களை 60 வருடகாலம் இந்த பாக்கியாத்திலே உஸ்தாதாக முத்தி இல்லாதமாக இருந்தவர்கள், அலாஹர்த் அவர்களால் கரம் பிடித்து கொண்டு வரப்பட்டவர்கள், பக்தப் மதரசாவில் ஓய்வு கொடுத்துக் கொண்டிருந்த சங்கைக்குரிய செய்காது மதர்த்தவர்களை அவர்கள் கரம் பற்றி கொண்டு வந்து இந்த ஸ்தாபனத்தினுடைய பொறுப்பில் ஆழ்த்தியவர்கள். அவங்களுடைய விஷயத்துல எனக்கு சொன்னது கமாலுதீன் மதர்த்தவர்கள், என்னுடைய உஸ்தாது பெருந்தகை இல்லாம கமாலுதீன் அவர்கள் சொன்னார்கள், செய்காது மதர்த்தவர்கள் கோட்டை பக்கமாக இரவு நேரத்தில் நடந்து கொண்டிருக்கிறார்கள், அங்கே ஒரு நற்செய்தி கூட்டம் கிறிஸ்தவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அதிலே ஒருவர் பேசுகிறார். அவர் சொன்னார், முகமது நபி தன்னுடைய மகளை பார்த்து சொன்னார், இன்னிலா அம்லி கிடைக்கும் அல்லாஹ் செய்யா, உன்னை நான் காப்பாற்ற முடியாது, கியாமத்தில் வந்து சில விஷயங்களை நீதான் பொறுப்பா பார்த்துக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் கர்த்தராக இயேசுவோ வாருங்கள் எல்லோரையும் நான் அரவணைக்கிறேன் என்று சொன்னார் அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். சிகாரம் எடுத்து நேரம் மேடைக்கிட்டு போனாங்களாம், எனக்கு ரெண்டு வார்த்தை பேசுவதற்கு அனுமதி தர முடியுமான்னு கேட்டாங்க. இவருடைய கம்பீரத்திற்கு முன்னால் சிங்கமும் பணிந்து விடும், அதனால போன உடனே அனுமதி கொடுத்துட்டாங்க. அதர்த்தவர்கள் சொன்னார்கள், மேடையில் ரெண்டு டாக்டர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க, ஒரு டாக்டர் தன்னுடைய மகனை பார்த்து சொல்கிறார், நான் டாக்டர், நீ எப்படி வேணாலும் சாப்பிடு, என்ன வேணாலும் செய், என்ன அநியாயத்தை செய்தாலும் நான் டாக்டர், நான் உன்னை பார்த்துக்கிறேன் ஒரு டாக்டர் சொல்றார். ரெண்டாவது டாக்டர் தன்னுடைய மகனை பார்த்து சொல்கிறார், நான் டாக்டருங்கிற திமிரில் நீ கண்ட மாதிரிலாம் நடக்கக்கூடாது, உன் உடம்பு பேணிக்கிறனும் பக்குவமா இருக்கணும்னு சொன்னார். முகமது நபி அவர்கள் ரெண்டாவது டாக்டர் யார் சிறந்த டாக்டர்னு கேட்டுக்கல இருக்கிட்டான். அருமையான பெருமக்களே, சமயோஜித அறிவும் அந்த கூட்டத்தை அப்படியே ஈர்க்கக்கூடிய ஒரு நிலைமையும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கக்கூடியதை மதர்த்து அவர்கள் பெற்றிருந்தார். நிறைய பேச்சாளர்களை சொல்லலாம் பெருமக்களே, சங்கைக்குரிய அபுல் ஹசன் சாதலி பாதல் பாக்கு எதிர்த்தவர்கள் எப்பொழுதுமே ஒரு ஜோம்னாபையோடு அலைவாங்க, அதற்கவர்களோடு ஒரு கூட்டத்தில் நான் இருந்தேன், கிறிஸ்தவர்களுடைய கூட்டம், அதற்கு என்னை கூப்பிட்டு சொல்றது மரியம் ஓடுனாங்க, நான் பரகத்துக்கு ரெண்டு ஆயத்து ஓடிச்சாங்க, நண்டும் ஓடிக்கிட்டே இருந்தோம், கிட்டத்தட்ட ஒரு 27 ஓடிக்கிறாங்க, ஓடிக்கொண்டே இருந்தேன். அதற்கு பிறகு ஹசரத் அவர்கள் பேசினார்கள், பேசினாங்கன்னா அந்த தைரியம் ஹசரத்துக்கு தான் இருக்க முடியும், அப்படி பேசினார்கள் சங்கைக்குரிய சாதிரி எதிர்த்தவர்கள். ஒரு அணையை கட்டினா அதுக்கு மனது மதகு அதெல்லாம் வைக்கணும்ப்பா, அது இல்லாட்டா உடஞ்சு போயிடும், நீ பூரா ஒண்ணுமே நான் கல்யாணம்லாம் பண்ண மாட்டேன்னு இருந்தா, ஆனா உடஞ்சு இருந்தா ஹசரத் ரொம்ப அழகாக அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அழுத்தமாக கிறிஸ்தவர்கள் இறைந்திருந்த இடத்துல சொன்னார்கள்.
அருமையான பெருமக்களே, சங்கைக்குரிய எஸ்ஆர் கருத்து பெருமகை அவர்கள் அவங்களை பத்தி பெருமக்கள் சொல்லிவிட்டார்கள். நீங்கள் ஜல்சாவிலே தான் என்று ஞாபகம். அதற்கு ஒரு ஒஃபாத்தாகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால நான் அவங்ககிட்ட ஒரு பேட்டிக்காக சென்றிருந்தேன். பாடத்தை விட்டு அசத்தி யார்த்தையும் பேச மாட்டாங்க. ஆனா அவங்கள்ட்ட ஒரு மூணு கேள்வி கேட்கல என் மனசுல ஓடிக்கிட்டு அசத்தில் நான் சொன்னேன். அதற்கவர்கள் எனக்கு அதற்கான விளக்கத்தை சொன்னார்கள். அப்படி விளக்கம் சொல்லும் பொழுது அதற்கவர்களை அழைத்து அதற்கான ஆதாரத்தையும் சொன்னார்கள். விளக்கமா சொல்ல நான் முடியாது பெருமக்களை. அதற்கவர்களை பொறுத்தவரையிலே சிராஜ் உள்ளத்தவர்களும் அவர்களும் கடைசி ரொம்ப நெருங்கிட்டாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் அந்த கூட்டத்திலே சிராஜில் இருந்தவர்கள் பேசும்போது சொன்னார்கள், இந்த காலகட்டத்திலே உலமாத்திலே கூட தங்களுடைய பிள்ளைகளை ஓட வைப்பதில்லை என்று சொன்ன உடனே அதற்கவர்கள் அதற்கு பதில் சொல்லும்போது சொன்னார்களாம், இவ்வளவு பெரிய மேடையிலே இவ்வளவு பெரிய கூட்டத்தை வைத்துக் கொண்டு தன்னுடைய தகப்பனாரை சிராஜில் இருந்தவர்கள் குறை சொல்வது பொருத்தமல்லன்னு சொன்னார். அருமையான பெருமக்களே, சமயோஜிதமான நிலையிலே தமிழகத்தை உருங்கி போட்ட பெருமக்கள் அவர்கள். இதோ இந்த கோட்டல் மைதானத்திலே 1977 நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஊரிஸ் கல்லூரியினுடைய பிரின்சிபாலாக இருந்தவர் அந்த கூட்டத்தில், அவர் தீகா அமைப்பை சார்ந்தவர். அவர் அந்த தீகா கூட்டத்தில் பேசுறார். அதற்கு பதிலளித்து பேசியவர்கள் யார் தெரியுமா? செய்யக்கூடிய சபீர் நிகழ்த்த அவர்கள். அவங்களுடைய பேச்சுக்குன்னு ஒரு தனி சரித்திரம் உண்டு. அவர் பேசினா கண்ணால் காணாததை நம்ப முடியுமா? எங்கே அவங்களுடைய ஆண்டவரை காத்துங்கள் என்று சொன்னார். கர்ஜிக்க எழுந்தார்கள் சபீர் அலி தவிர. அவருடைய கம்பீரமான நிலையிலே அந்த இளமை தோற்றத்திலே வந்து கர்ஜித்தார்கள். இந்த காலகட்டத்தில் சொல்கிறீர்கள் எப்பொருள் யாரால் வாய்க்கேற்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு இந்த காலத்தில் சொல்கிறீர்கள். கண்ணால் கண்டனைத்தான் நம்ப வேண்டும் என்று இப்பொழுதா சொல்கிறீர்கள்? ட்ரெயின்ல உட்கார்ந்து இருக்கிற எழுத்து மரமெல்லாம் ஓடுறதா அவன் கண்ணு சொல்லுது நம்பிருக்கான்னு கேட்டா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லி ஒவ்வொருவனும் அறிய ஆரம்பிச்சா, தன்னுடைய பிறப்பை பற்றி இப்பெல்லாம் ஆய்வு செய்ய ஆரம்பிச்சா, அதற்கு சொன்ன வார்த்தை நான் அந்த மேடையில் சொல்றது பொருத்தமில்லை, அதற்கு சொன்னதை சொல்கிறேன், அப்படி நீ மெய்ப்பொருள் காண ஆரம்பிச்சா உன் பிறப்பை ஈழப்பிறப்பாயிரும். நான் அது பெருமையான பெருமக்களை, அந்த கூட்டத்தில் அவர் ஊடுஸ் கல்லூரியுடைய பிரின்சிபால் அவர் எழுந்து வைத்து சொன்னார், இது முஸ்லீம்கள் தங்களுடைய விஷயத்தை இவ்வளவு அர்த்தமாக சொல்லிவிட்டார்கள், வேறு யாராவது பேசியிருந்தார் இந்த விஷயத்தில் எங்களுக்கு பதில் சொல்ல தெரியல, வேறு யாராவது இதை பேசியிருந்தால் அக்கா கிழிந்து போட்டிருப்போம் என்று சொன்னார். அருமையான பெருமக்களை, பேச்சு துறையிலே ஒவ்வொருவரும் சாதித்த அந்த சாதனைகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. சங்கைக்குரிய அப்துல் நசீர் மோதானா அவர்கள் குரானை இருத்து வைத்துக் கொண்டு அவர்கள் பேசிய வாணி, முன்னார் உள்ள பெருமக்கள் எல்லாம் எப்படி பேசினார் என்று பார்த்தால் பாடல்களை படித்துக் கொண்டு அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதில் தவங்க மைக்கு தூக்கிட்டாங்க. நான் முடிக்கப்பா அருமையானவர்களே. அப்ப அதனால முன்னார் உள்ள பெருமக்கள் எல்லாம் பாடல்களை படித்துக் கொண்டு ஒரு பாடல் படிச்ச மக்களுக்கு சொல்லுவாங்க, இப்போதே பாபுதாது போய் மோத வேண்டும் என்ற செல்ல மகன் சொல் கேட்டு சிரித்த மொழி அன்னை சொன்னார், 40 பொற்காசுகள் நல்ல மரன் கை கொடுத்து தலை போகும் வேளையிலும் மகனே பொய்யாகாதென்றார். அந்த உள்ளத்துல அப்படியே பாட்டு படிச்சு படிக்க வச்சார். படிக்காது 470 நல்முகையீன் பிறந்து தீனைஹயாத்தாக்கி திருநாமம் பெற்றவர்கள். ரோஹனாயத்தினுடைய சரித்திரத்தை அப்படியே மக்களுடைய உள்ளத்தில் பதிய வச்சாங்க. அவங்க வந்து ஆகிரத்தை பேசினா வாகிதல் கஹார்னு அந்த சபை என்னவோ ஆகிரத்தினுடைய சபையோடு இருக்கும். அப்படிப்பட்ட பெருமக்களை தந்தது ஒவ்வொருவருக்கும் ஒரு சரித்திரம் இருக்குது. அருமையான பெருமக்களை விளக்கி சொல்வதற்கான நேரம் இல்லை. பல நன் முத்துக்களை வாக்கியார் தந்தது எல்லா துறையிலையும், அதற்குண்டான மேன்மைகளும் அதற்குண்டான நிறைந்த சபாவும் சங்கைக்குரிய ஆதாகரத்தவர்களுக்கு சேரும். மீண்டும் ஒரு தடவை நான் ஞாபகப்படுத்துகிறேன், உடைய 102 வருஷத்திலே நெருங்கி வருகிறது. சங்கைக்குரிய ஆட்சி மன்றத்தினுடைய குழுவினுடைய பொறுப்பாளர்களும் சங்கைக்குரிய உஸ்தாதுமார்களும் அது விஷயத்தில் ஒரு கவனத்தையும் செலுத்தி அந்த ஞான சூரியனை அவங்க வாழ்ற நேரத்தில் தாம் பெருமைக்கா எந்த காரியத்தையும் செய்யலை. அவங்களுடைய போட்டோ கூட நம்மள்கிட்ட இல்லை, அவங்களுடைய ஒரு காரியம் நம்மள்கிட்ட இல்லை. காரணம் என்னன்னு சொன்னா மனசுல அவங்களுக்கு பணி. ஒரு நிமிஷத்தில் ஒரு செய்தி சொல்லிட்டு இமாம் அதாவது ஃபஹருத்தீன் ராஜி ரஹமத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய தஃசீர் கபீரில் குல்ஹுவல்லாஹு அஹத் சூராவுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது சின்ன செய்தியை சொல்லுவாங்க. அதற்கு அபூதர் ரிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு மஜ்லிஸுக்கு வந்துகிட்டு இருந்தாங்களாம். யார் மஜ்லிஸில்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, செய்தினா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க.
ரெண்டு பேர் உட்கார்ந்து இந்த சபைக்கு வருகிறார்கள் சைனா அபூதரன் ஜிஃபாரி. அப்படி வர்ற நேரத்தில் அபூதரன் ஜிஃபாரிய சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ரஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், மனித சமுதாயத்தில் அவர் பெற்றிருக்கக்கூடிய அந்த பிரபல்யத்தை விட எங்களிடத்தில் ரொம்ப பிரபல்யமான பிரபல்யமான என்ன காரணம் கேட்டாங்களா? மனசுல தன்னை பத்தி எப்பவுமே சாதாரணமா நினைச்சுக்கிடுவாங்க, அதிகமா குழுகுவல்லா வருவான்னு சொன்னாங்க. அந்த பெருமக்கள் அங்கே அவ்வளவு பிரபல்யத்தை பெற்றிருக்கிறார்கள், ஆனால் நம்முடைய கடமை அவர்களை மேன்மைப்படுத்தி சொல்வது என்ற அடிப்படையிலே அந்த விழாவை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு எனக்கும் இந்த வாய்ப்பை, நான் ரொம்ப சாதாரணமான பெரிய பெரிய அசர்த்துவார்கள் அங்கே இப்ப புள்ள மாதிரி ஆயிட்டா அவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய நிலையிலே எனக்கும் அந்த வாய்ப்பை தந்ததற்காக சங்கைக்குரிய பாக்கியத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கு உளப்பூர்வமாக நிறைந்த மனதுடன் நின்று செல்லி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். எட்டே முக்காலுக்கே வந்து காத்திருக்க முத்து பார்த்து